ஹே ஸ் இந்த வீடியோல நம்ம ஜூலை டுவெண்ட்டி எயிட் கண்டிப்பா செல்லாங்கிறது பார்க்க போறோம் கோ லெட்ஸ்கோண்ட்ட வீடியோ ஃபர்ஸ்ட் நியூஸ் லிங்கியாத் எம்எல்ஏ பசவராஜ் சமப்பா பொம்மை டேக் ஓத்தர்ஸ் நியூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா என்ன சொல்லிருக்காங்கன்னா கர்நாடகாவோட சிஎம் எம் டூ டேஸ் பிபோர் பிஎஸ் எஸ் எடியூரப்பா வந்து ரிசைன் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லையா சோ இப்போ புது சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா லிங்கியாத் எம்எல்ஏ பசவராஜ் சமப்ப பொம்மை ஓகேவா அவங்க நேம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க பசவராஜ் சுமப்ப சுமப்பொம்மை அவங்க தான் இப்போ நியூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட் சீஃப் மினிஸ்டர் கர்நாடகாவோட டுவெண்ட்டி தேர்ட் சீஃப் மினிஸ்டர் ஸோ ஜூலை டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல தான் வந்து ஸ்வானின் ஆயிருக்காங்க ஸோ ஆல்ரெடி பிஎஸ் எடியூரப்பாக்கு டூ இயர்ஸ் டேம் ஃபினிஷ் ஆயிடுச்சா ஸோ இவங்க வந்து த்ரீ இயர்ஸ் சீஃப் மினிஸ்டராக இருப்பாங்க ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பிஎஸ்ஒய் கவர்மெண்ட் இருக்குல்ல ஸோ அதோட ஹோம் மினிஸ்டர் ஆகியிருந்தாங்க அண்ட் த்ரீ டைம் டூ டைம் எம்எல்சியாகவும் த்ரீ டைம் எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காங்க எதுக்குன்னு வந்து காவேரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஷிகான் அந்த ஏரியாவுக்கு த்ரீ டைம் எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காங்க ஓகேவா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்வானின் ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஃப்ளட்டு ஃப்ளட்டை பற்றியும் கோவிட் நைன்டீன் ஸோ இந்த ரெண்டு சேலஞ்சு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கண்டிப்பாக கொடுத்து எல்லா மெஷர்ஸையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேசியிருக்காங்க நியூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா யாருன்னு பார்த்தீங்கன்னா பசவராஜ் சோமப்ப பொம்மாய் கர்நாடகோடய கவர்னர் யார் ஸோ அடிக்கடி இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் கர்நாடகோட கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தவர் சந்த் கெலாட் ஓகேவா நெக்ஸ்ட் நியூஸ் தி டுவெல்த் எடிஷன் ஆஃப் இண்டோ ரஷ்யா ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸைஸ் இந்திரா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வில் பி ஹெல்டட் வால் கு ரஷ்யா ஃப்ரம் ஃபஸ்ட் டூ தர்ட்டீன் ஆஃப் ஆகஸ்ட் மந்த்து சொன்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற ஜாயின்ட் மிலிடரி எக்ஸைஸ் அதோடய நேம் பார்த்திங்க அப்படின்னா இந்திரா டூ ஜீரோ டூ ஒன் ஐஎன்டிஆர்ஏ டூ ஜீரோ டூ ஒன் ஓகேவா சாரி இந்திரா தான் அதோடய நேமு ஸோ இயர்வைஸ் வந்து மாறிட்டே வரும் இயர்லி வந்து இயர்லி ஒன்ஸ் இதை வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்திரா டூ ஜீரோ டூ ஒன் அது வந்து எப்போ நடக்கப்போகுது அப்படின்னா ஆகஸ்ட் ஒன் டூ தேர்ட்டின் வந்து கண்டெக்ட் பண்ண போகிறாங்க எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா வால்கோ கிராட் ரஷ்யா ஸோ ரஷ்யாவில் இருக்கிற வால்கோ கிராடில் இந்தியாவுக்கும் ரஷ்யாக்கும் ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸைஸ் நடக்க போகிறது டுவெல்த் எடிஷன் ஓகேவா டுவெல்த் எடிஷன் இந்திரா டூ ஜீரோ டூ ஒன் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலிருந்தும் ரஷ்யாவிலருந்தும் டோ அதாவது ஈச் அது ரெண்டு கண்ட்ரீஸில் இருந்துமே டூ ஃபிஃப்டி பர்சனல்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மிலிட்ரி எக்ஸைஸில் ஸோ இதனால் வந்து ரெண்டு பேருக்கும் இடையில வந்து ஒரு மியூச்சுவல் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் இன்ட்ரோப்ரபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது செக்யூரிட்டி கோஆஆப்ரேஷன் இருக்கும் அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து எப்போவுமே இதை கண்டெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று இந்திரா டூ ஜீரோ டூ ஒன் இது வந்து எந்த கண்ட்ரிஸ்க்கு இடையில் நடக்கும் நடக்கிற மில்ட்ரி எக்ஸைஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சி ஐஎன்டி அப்படிங்கிறது வந்து இந்தியாவை மென்ஷன் பண்ணுது ஆர்ஏ அப்படிங்கிறது ரஷ்யாவை மென்ஷன் பண்ணது அந்த மாதிரி வரும் ஓகேவா ஸோ இந்தியா அண்ட் ரஷ்யாவுக்கு இடையில் நடக்கிற மிலிட்டரி எக்ஸைஸ் பேர் தான் இந்திரா ஓகேவா அப்படின்னு கேட்கலாம் இல்லைனா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கிற எக்ஸைஸ் நேம் என்னென்னு சொல்லி கேட்கலாம் இந்திரா ஸோ ரெண்டு சைடும் வந்து டூ பர்சன்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஓகேவா அந்த நடக்கிற ஏரியா இருக்கு இல்லையா வால்கோ கிராட் ரஷ்யா எங் எங்கே நடக்குன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் ஸோ இந்தியா ஆக்சுவலாக எப்படி நடக்கும் அப்படின்னா ஒன்று இந்தியாவில் பண்ணுவாங்க இல்லை ரஷ்யாவில் பண்ணுவாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுவாங்க ஸோ இந்த டைம் நடக்க போய் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எடிஷன் வந்து எங்கே நடக்க நடக்க போது அப்படின்னா ரஷ்யா வால்கோக்ராட் ஸோ அதை உங்களுக்கு கண்டிப்பாக கொஷின்ஸில் இருக்கும் வால்கோக்ராட் வந்து ரஷ்யாவில் இருக்கிற சிட்டி அது எங்கே இருக்குது அப்படின்னா வால்கோ சாரி சாரி வால்கா ரிவர் வால்கா ரிவர் வெஸ்டர்ன் பேங்க் ஆஃப் வால்கா ரிவர் ஸோ அந்த தான் வந்து வால்கோக்ராட் சிட்டி இருக்குது ஓகேவா ரஷ்யாவோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா மாஸ்கோ கரன்சி வந்து ரஷ்யன் ரூபல் பிரெசிடென்ட் வந்து விளாடிமிர் புட்டின் பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா மெக்கல் மிகஸ்டன் மிஸ்கஸ்டன் சாரி നെക്സ്റ്റ് ന്യൂസ് ബോർഡർ സെക്യൂരിറ്റി ഫോഴ്സ് ഡയറക്ടർ ജനറൽ രാകേഷ് അസ്താന ഹാസ് ബീൻ അപ്പായിൻ്റെ എസ് എ ഡൽഹി പോലീസ് കമ്മീഷണർ വിത്ത് ഇമീഡിയറ്റ് എഫെക്ട്ക്കാങ് ബോർഡർ സെക്യൂരിറ്റി ഫോഴ്സ് ഡയറക്ടർ ജനറൽ பார்டர்ஸ் பிஎஸ்எஃப் டேரக்டர் ஜென்ரலாக இருக்கிற ராகேஷ் அஸ்தானா ஸோ அவங்கள வந்து டெல்லியோட போலீஸ் கமிஷனராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ரிட்டயர்டாக போகிறாங்க ஸோ அவங்க ரிட்டையட் ஆக போகிறதுக்கு த்ரீ டேஸ் பிஃபோர் வந்து இவங்க டெல்லி போலீஸ் கமிஷனராக வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்து ஒன் இயர்க்கு வந்து ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பீரியட் ஆஃப் ஒன் இயர்க்கு ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வரும் அதை பொறுத்து வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபோர் பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஓகேவா ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவங்க இதுக்கு முன்னாடி வந்து ஸ்பெஷல் டேரெக்டர் சென்ட்ரல் சிபிஐ இருக்கல சென்ட்ரல் ப்யூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் ஸ்பெஷல் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்புறம் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் ப்யூரோ இருக்கில்ல ஸோ அதோட சீஃபாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதாவது ஃபர்ஸ்ட் டைமில் ரொம்ப அதாவது ரொம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நடக்காது ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடட்ல கேடட்லேருந்து கேடட்ல இல்லாமல் ஒரு டெல்லி போலீஸ் ஸ்டீஃபை செலக்ட் பண்ணுறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ஏஜி எம்யூட்டி அப்படின்னா என்னென்னா அருணாச்சல் பிரதேஷ் கோவா மிசோரம் யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இது என்னென்னா யூனியன் டெரிட்டரிஸ்க்கான அதாவது அந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அந்த இவங்களை வந்து இந்த யூனியன் டெரிட்டரிஸ்க்குன்னு ஒரு கேடட் வச்சுருப்பாங்க ஸோ அந்த கேடட்டில் தான் வந்து இந்த மாதிரி யூனியன் டெரிட்டரிஸில் போலீஸாவோ இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க பட் இவங்க வந்து ஏஜிஎம்யூடி கேட்டகரி கடை கேடட் கிடையாது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெல்லி யூனியன் டெல்லி வந்து யூனியன் டெரிட்டரி தானே ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு யூனியன் டெரிட்டரி கேடட்டில் இல்லாத ஒருத்தங்களை வந்து டெல்லி போலீஸ் சீஃபாக ஆக்கியிருக்காங்க ஓகேவா ஸோ அதுதான் ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயம் ஸோ அதுக்காக தான் இதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட டேரக்டர் ஜெனரல் இதுக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்காங்க

என்ன சொல்கிறாங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஹை குவாலிட்டி ட்ரிங்க் அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் ஆக்சுவலாக எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே அதாவது ஒரு ட்ரெயினோ இல்லை பஸ்ஸோ பஸ் ஸ்டாண்டோ எங்கேயாது ட்ராவல் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ கேனில் போய் வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்கோமா ஸோ நம்ம போகும்போது நம்ம குடிக்கிறதுக்காகவும் ஆக்சுவலாக அங்கே பஸ் ஸ்டாண்டில் குடிக்கிறதுக்காக எங்கே தண்ணி குடிக்கணுன்னாலும் பாட்டிலை வாங்கி வச்சுப்போம் ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய இடத்துல வந்து டேப் வாட்டர் கொண்டு வந்துட்டாங்க ஸோ நம்ம தண்ணி வேணும் அப்படின்னா அந்த டேப்லேயே போய் ஓப்பன் பண்ணி குடிச்சிக்கலாம் ட்ரிங்கிங் வாட்டர் ஓகேவா மோஸ்ட்லி வந்து ட்ரிங்கிங் வாட்டர் இருக்காது ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பூரியில இந்த மாதிரி ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு இந்த ப்ராஜெக்ட் என்ன ட்ரிங்க் ஃப்ரம் டேப் ப்ராஜெக்ட் ஓகேவா அதுதான் இன்னாகிரேட் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து அந்த பைப்பில் வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் வரமா எப்போ யார் வேணாலும் போய் குடிச்சிக்கலாம் ஓகேவா ஸோ தண்ணி பஞ்சம் யாருக்குமே இருக்காது இது பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்தியாவில் இது வரைக்கும் எந்த ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒடிசா பூரியில் வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது இன்னாக்ரேட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு கிளாஸ் சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா லண்டன் நியூயார்க் சிங்கப்பூர் ஸோ ஸோ இந்த மாதிரி வேர்ல்ட் கிளாஸ் சிட்டிஸில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு ஃபஸ்ட் டைமாக இந்தியாவில் பூரியில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பூரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி வந்து டூ குரோ டூரிஸ்ட் அதாவது ரெண்டு கோடி பேர் டூரிஸ்ட்டாக வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே மொத்தம் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சிட்டிசன்ஸ் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலமாக வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதாவது பிளாஸ்டிக் வேஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து கம்மி பண்ணலாம் இது மூலமாக கம்மி பண்ண ஏன்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ அது அதனால் வந்து இது இப்போ வாட்டர் பாட்டில்ஸில் வாட்டர் இல்லாதனால டே அப்ளை டேரெக்டாக வரனால ஃபோர் ஹண்ட்ரட் மெட்ரிக் டன் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து நம்ம குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது அதுக்கு இதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் லொக்கேஷன்ஸில் வந்து வாட்டர் ஃபவுண்டெயின் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க பூரி ஃபுல்லாக ஃபோர் ஹண்ட்ரட் லொக்கேஷன்ஸில் வாட்டர் ஃபவுண்டைன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ஒடிசாவில் இருக்கிற அதர் சிக்ஸ்டீன் அதர் அர்பன் சென்டர்ஸ் ஸோ இன்னும் சிக்ஸ்டீன் சென்டர்ஸ் அர்பன் சென்டர்ஸில் வந்து இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா பூரி தான் ஃபஸ்ட்

தீம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெப்பாடைட்டிஸ் கான்ட் வெயிட் ஓகேவா இந்த இயர்க்கான தீம் என்னன்னா ஹெஹெப்பாட்டிஸ் கான்ட் வெயிட் ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஜூலை டுவெண்ட்டி எயிட்டை வந்து வேர்ல்டு வேர்ல்டு ஹெப்பாடைட்டிஸ் டேவாக வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஹெப்பட்டைட்டிஸ் மூலமாக வந்து என்னாகும் அப்படின்னா லிவர் தான் வந்து இன்ஃபெக்ட் ஆகும் ஸோ லிவர் கேன்சர் கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றின அவர்னஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க இதை ஏன் ஜூலை டுவெண்ட்டி எயிட் பண்ணுறாங்க அப்படின்னா நோபல் ப்ரைஸ் வாங்கினா பரூச் ப்ளம்பர்க் சரியா சயின்டிஸ்ட் பரூச் டாக்டர் பரு ரூச் பிளம்பர்க் ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ் ஹெச்பிவி பிவி இருக்கு இல்லையா ஸோ அதை டிஸ்கவர் பண்ணதே இவங்க தான் ஸோ அதுக்கான டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டையும் பண்ணியிருக்காங்க அண்ட் வேஷனும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் அவங்க நோபல் ப்ரைஸும் வாங்கியிருக்காங்க தெர் ஆர் ஃபைவ் மெயின் ஸ்ட்ரீன்ஸ் அதாவது வந்து ஹெப்படைட்டிஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் ஃபைவ் மெயின் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது ஸோ அதில் ஹெப்பாடைட்டிஸ் பி அண்ட் சி தான் வந்து ரொம்ப காமனாக எல்லாருக்குமே வருது ஸோ அதுதான் வந்து டெத் அளவுக்கு போக

டுவெண்ட்டி எயிட் ஜூலை வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டேவும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ நேச்சர் கன்சர்வேஷன் டேவோட மெயின் இதே என்ன அப்படின்னா ஆக்சுவலாக மெயின் அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னு பண்ணால் இதை பார்த்தினா அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும் ஏன்னா வந்து வாட்டர் ஏர் சாயில் ட்ரீஸ் எல்லாமே வந்து ஏத்தில் வந்து லிமிட்டட் தான் ஸோ அதை வந்து நம்ம ஒவ்வொன்றா அழிச்சுட்ருக்கோம் ஸோ ஒன்றுனா வந்து அழிஞ்சிட்ருக்கு அதை கண்டிப்பாக நம்ம வந்து பாதுகாத்து வைக்கணும் ஸோ அப்போனா தான் நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் வந்து நிம்மதியாக வாழ முடியும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கணும் நேச்சரை வந்து கண்டிப்பாக கன்சர்வ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டேவே வந்து அப்சர்வ் பண்ணணும் பண்ணுறாங்க ஸோ இதில் இந்த வருஷம் அதாவது இந்த இயர் வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டேவோட ப்ரைமரி ஃபோக்கஸே என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது எக்ஸ்டென்ஷன் அழிஞ்சிட்ருக்கு இல்லையா பிளான்ஸ் அண்ட் அலிமல்ஸ் வந்து அழிஞ்சிட்ருக்குல்ல ஸோ அந்த மாதிரி அழியக்கூடிய உயிரினங்களையோ இல்லை பிளான்ஸையோ வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணணும் அதுதான் வந்து வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டேவோட ஃபோக்கஸாக ப்ரைமரி ஃபோக்கஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஜூலை ட்வெண்ட்டி வந்து வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டே நெக்ஸ்ட் நியூஸ் In Madhya Pradesh, the state government has prepared the Ayush-based economic upgradation scheme devrani Yojana with the twin objectives of improving pupils' health and livelihoods of tribals. என்ன சொல்லியிருக்காங்கன்னா மத்திய பிரதேஷ் இருக்கு இல்லையா ஸோ அங்கே வந்து ஆயுஷ் பேஸ் பண்ணி ஒரு எக்கனாமிக் அப்கிரடேஷன் ஸ்கீம் அதாவது பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவரண்ய யோஜனா ஓகேவா தேவரண்ய யோஜனா ஸோ இது வந்து இதில் வந்து இது மூலமாக ரெண்டு இது இருக்குது ரெண்டு அப்ஜெக்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பீப்புளோட ஹெல்த்தும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அந்த ட்ரைபல் பீப்புள் இருக்காங்களே ஸோ அவங்களோட வாழ்வாதாரத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மூலமாக இந்த யோஜனா மூலமாக வந்து ட்ரைபல் ஏரியாஸில் இருக்கிற பீப்புள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா தேவரண் யோஜனா மூலமாக ஆயுஷ் மெடிசின்ஸ் இருக்குல்லையா ஸோ அது எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மெடிசின்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறனால நிறைய பேருக்கு வேலையும் கிடைக்கும் அதில் ஸோ அந்த மெடிசின் மூலமாக நிறைய ஹெல்த்துக்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்காங்க இல்லையா அதாவது சுய உதவி குழு ஸோ அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க நிறைய பேர் ஒர்க் பண்ண வருவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சீஃப் மினிஸ்டர் ஷிவராஜ் சிங் ஷவுகான் வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டூரிசம் இதில் வந்து ஒரு டூரிஸமும் க்ரியேட் பண்ணலாம் ஸோ வர்றவங்க வந்து மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே என்னென்ன மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பார்த்துட்டு போவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு டூரிசம் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வில்லேஜில் இருக்கிற பியூட்டிஃபுல் ப்ளெய்ன்ஸ் இருக்குல்லையா ஸோ அந்த ப்ளெயின்ஸ் எல்லா ஏரியாலேயுமே வந்து மெடிஷனல் ப்ளான்ட்ஸை வந்து கல்டிவேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதான் தேவரண்ய யோஜனா ஸோ ஓகேவா இந்த யோஜனா வந்து பீப்பிளோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ட்ரைபல்ஸோட லைவ்லி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்சிஓ டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட் அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட் இருக்குது ஸோ அது வந்து தஜிகிஸ்தான் டுஷான் பேயில் வந்து த்ரீ டேஸ் நடக்குது ஸோ அதுக்காக வந்து நம்மளோட ரக்ஷா மந்திரி ராஜ்நாத் சிங் டிஃபன்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க ஸோ அவங்க அட்டன் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க ஜூலை டுவெண்ட்டி செவன் டு டுவென்ட்டி நைன் வந்து இது நடக்குது ஸோ இந்த மீட்டிங் அட்டன்ட் பண்ணுறதுக்காண்டி ராஜ்நாத் சிங் வந்து போயிருக்காங்க ஸோ அங்கே சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் இஷ்யூஸ் இருக்குல்ல ஸோ அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் எல்லாமே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க மீடியாவுக்கு ரிப்போர்ட் கொடுக்கும்போது என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ ரக்ஷா மந்திரி வந்து அங்கே வந்து தஜிகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்காங்களே கொலோனல் ஜென்ரல் ஷெராலி மிஸ்ரோ ஓகேவா ஷெராலி மிஸ்ரோ அவங்கள மீட் பண்ணி பேசியிருக்காங்க ஸோ அவங்க கூட வந்து பயலாட்ரல் இஷ்யூஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தஜிகிஸ்தானோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா டிஷான் பே கரன்சி வந்து தஜிகிஸ்தானி சோமனி பிரசிடன்ட் வந்து எமோமாலி ரஹ்மான் ஓகேவா ரஹ்மான் ஸோ என்னன்னா தஜிகிஸ்தான் பேல வந்து எஸ்சிஓ டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட் வந்து நடந்திருக்கு ஸோ அதை வந்து யார் பா அட்டன் பண்ண போயிருக்காங்க அப்படின்னா நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஓகேவா தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி டெய்லி கரண்ட் அஃபர்ஸை நீங்களும் படிக்க விரும்பினா நம்ம ஜி கே மேசஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க நம்ம பெல்லை கோனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்புறம் அதை நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு தேடி வரும் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் நெக்ஸ்ட் வீடியோ பாய்